ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலே ஸ்கீம் இந்த எபிசோடில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அஜெண்டா என்ன அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிலே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் வித் ப்ரொடக்டிவ் ரிலே கன்க்ளூஷன், இதுதான் நம்மளோட அஜெண்டா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், வாட் ஆர் த ரிலே? ரிலே ஆர் எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் தட் ஓப்பன் ஆர் க்ளோஸ் அனதர் சர்க்யூட் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ ரிலே பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐசோலேட் கண்ட்ரோலிங் சர்க்யூட் ஃப்ரம் த கண்ட்ரோல் சர்க்யூட், கண்ட்ரோல் ஹை வோல்டேஜ் சிஸ்டம் வித் தி லோ வோல்டேஜ், கண்ட்ரோல் ஹை கரண்ட் சிஸ்டம் வித் லோ கரண்ட், லாஜிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ரிலே டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 types ஆஃப் ரிலே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே, சாலிட் ஸ்டேட் ரிலே, மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ரிலே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்புட் காயில் தட் வுட் டு அஸ்பெக்ட் ஏ பர்டிகுலர் வோல்டேஜ் சிக்னல் ப்ளஸ் எஸ் செட் ஆஃப் ஒன் ஆர் மோர் கான்டாக்ட் தட் ரிலே அண்ட் ஆர்மச்சூர் ஆர் லெவர் ஆக்டிவேட்டட் பை தி எனர்ஜிஸ்ட் காயில் டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஆன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட் ரிலே பொறுத்த வரைக்கும், யூஸ் செமிகண்டக்டர் அவுட்புட் இன்ஸ்டன்ட் ஆஃப் மெக்கானிக்கல் கான்டாக்ட் to switch the circuit, the output device is optically coupled and LED light source inside the relay. The relay is turned on by the energies the LED, usually with the low voltage DC power. So microprocessor based relay use microprocessor for the switching mechanism, commonly used in the power system monitoring and productions. Okay, so how a relay is work? So how a relay is work? Now we have a 2 pictures. One picture is off position, another picture is on position. So okay, the off position pictures, the battery terminal open and the relay terminal are open. So pictures number 2, the position of on, the battery terminal is closed, the relay terminal is closed, the lamp is glow. Okay, solid state relay, how it is work, the basic diagram here for your reference. So advantage and disadvantage of both relay. So the electromagnetic relay, simplicity, not expensive, mechanical wear. Solid state relay, no mechanical movement, faster than electromagnetic relay, no sparking between contact. So microprocessor based relay, much higher precision and more reliable and durable. So improve the reliability and the power quality of electrical power system before, during and after fault occurred. Capable of both digital and analog, higher cost. So why a system is need to production? So இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்காக வந்துட்டு நம்ம வந்து சிஸ்டம் வந்து பாதுகாக்கணும். So there is no fault free system. It is either practical or economical to build a fault free system. Electrical systems shall tolerate a certain degree of fault. Usually faults are caused by the breakdown of insulation due to various of reason, system aging irukalam apdi illa lighting irukalam, so whatever it is etc. So basically pathinga appuna electrical fault eppadi வருது, எந்த மாதிரியான டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் வருது அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் வருது ஃபேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட் டபுள் ஃபேஸ் அண்ட் கிரவுண்ட். ஸோ தீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் அக்யூர் இன் தி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் ஃபார் யூஸிங் ப்ரொடக்டிவ் ரிலே. ரிலே யூஸ் பண்ணுறதுனால என்னங்க பையன் அப்படின்னு நம்ம எல்லாருமே கொஸ்டின் கேவோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ டிடெக்ட் த சிஸ்டம் ஃபெயிலியர் வென் தி அக்வர் அண்ட் ஐசோலேட் த ஃபால்ட் செக்ஷன் ஃப்ரம் த ரிமைனிங் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ மிடிகேட்டிங் தி எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப்டர் தி அக்வர், மினிமைஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஃபயர், டேஞ்சர் டு பர்சனல் அண்ட் அதர் ஹை வோல்டேஜ் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, 3 ப்ரொடக்டிவ் டிவைசஸ் எடுத்துக்கிட்டு கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ ரிலே, சர்க்யூட் பிரேக்கர், ஃபியூஸ். ரிலேயை பொறுத்த வரைக்கும் அக்வசிஷன், டிடெக்ஷன் அண்ட் சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணுன்னா, ஒன்லி ஆக்டிவிசேஷன். ஸோ ஃபியூஸ் வந்து ஆக்டிவேஷன்ஸ். ஓகே,
ஸோ சர்க்கியூட் பிரேக்கருக்கும் ரிலேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிலே ஆர் லைக் எ ஹியூமன் பிரெயின், சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ஆர் லைக் எ ஹியூமன் மஸ்கில். ஸோ ரிலே மேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் த செட்டிங். ரிலே சென்ட் த சிக்னல் டு சர்க்கியூட் பிரேக்கர் பேஸ்ட் ஆன் சென்டிங் சிக்னல். சர்க்கியூட் பிரேக்கர் வில் ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஃபியூஸுக்கும் ரிலேவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் செட்டிங் அண்ட் கேன் பி செட் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் ரெக்யர்மெண்ட். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம செட் பண்ணிக்கலாம் ரிலேயில். ஸோ ரிலேயை வந்துட்டு நம்ம ரீசெட்டும் பண்ணிக்க முடியும். ஃபியூஸ் ஒன்லி ஹாவ் ஒன் ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் டைப். ஃபியூஸை பொறுத்த வரைக்கும் 5 ஆம்ப்ஸ்னால் 5 ஆம்ப்ஸ் தான், அதில் வந்து நம்ம எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஃபியூஸை வந்துட்டு ரீசெட்டும் நம்மளால் பண்ண முடியாது. So fuse cannot be reset but replace if they below. நமக்கு தேவைனா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், மூலிய ரீசெட் பண்ண முடியாது. ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலே ஸ்கீம்ஸில் 3 டைப் எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டார் ப்ரொடக்ஷன்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன். ஸோ அனதர் ஒன் வந்து ஜென்ரேட்டர்ஸ். ஓகே, மோட்டார் வந்துட்டு எப்படி ஃபால்ட்டு என்னென்ன ஃபால்ட்டு வரும் அப்படின்னா, பேசிக்காக டைம்டு ஓவர்லோடு, லாக்டு ரோட்டாரு, சிங்கிள் ஃபேஸு, இல்லை ஃபேஸ் அன்பேலன்ஸு, அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் ஓவர்லோடுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, தெர்மல் ஓவர்லோடு ரிலே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளக்கர் டைப் ரிலே வந்து யூஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா இண்டக்ஷன் டைப் ரிலே யூஸ் பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ டைம் ஓவர்லோடு ரிலேனா என்னென்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டினியூஸ்லி ஆப்ரேட் மோட்டார் அபோவ் இட் இஸ் ரேட்டட் வேல்யூ வில் கேஸ் தெர்மல் டேமேஜ் டு தி மோட்டார்ஸ். ஓகே, ஸோ யூஸ் பயோமெட்டாலிக் ஸ்ட்ரிப் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரிலே கான்டாக்ட் வென் தி டெம்பரேச்சர் எக்ஸீட் ட்ராப் டு சர்டைன் லெவல், ரொக்கேர் சர்டைன் ரியாக்ஷன் டைம், இன்வர்ஸ் டைம் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஹியர் த பிக்சர் I show you how it is operate. So plunger type relay fast reaction time and use timer for time delay such as oil dashboard. So inverse time and current relationship. So this is the pictures how it is plunger type relay is working. So induction type relay must frequently used when the AC power present change the tape to adjust the time delay. So here this is pictures so how it is working. So motor production stalling, some definitions. What is motor stalling? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த லாக்டு ரோட்டார் அப்படிங்கிற இஷ்யூனா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இட் ஹேப்பன் வென் மோட்டார் சர்க்கியூட்ஸ் ஆர் எனர்ஜிஸ் பட் மோட்டார் ரோட்டார் இஸ் நாட் ரோட்டேட்டிங், இட் இஸ் கால்டு லாக்டு ரோட்டார். ஸோ இது இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, திஸ் வில் ரிசல்ட் இன் எக்ஸென்சிவ் கரண்ட் ஃப்ளோ கிவன் தி சேம் லோட், திஸ் வில் கேஸ் அ தெர்மல் டேமேஜ் டு தி மோட்டார் வைண்டிங் அண்ட் இன்சுலேஷன். சிமிலர் டைப் ஆஃப் ரிலே தட் ஆர் யூஸ்டு மோட்டார் டைம்டு ஓவர் ப்ரொடக்ஷன்ஸ் வுட் பி யூஸ்ட் ஃபார் மோட்டார் ஸ்டாலிங் ப்ரொடக்ஷன். சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3-phase அன்பேலன்ஸ். ஓகே, ஸோ 3-phase மோட்டார் ஆர் சப்ஜெக்ட் டு லாஸ் ஒன் ஆஃப் த 3-phase ஃப்ரம் தி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அண்ட் தென் ஃபேஸ் அன்பேலன்ஸ் இன் எ பேலன்ஸ் சிஸ்டம் த 3-line நியூட்ரல் வோல்டேஜ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஸோ அண்ட் ஆர் 120 degree அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் ஈச் அதர்ஸ், அதர்வைஸ் த சிஸ்டம் இஸ் அன்பேலன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 phaseலையுமே ஈக்குவலாக வோல்டேஜ் போகும், அதுதான் அப்படி போனால் தான் அது வந்துட்டு பேலன்ஸு சிஸ்டம். அது போகாமல் 230 220 210 போனுச்சுன்னா அது வந்து அன்பேலன்ஸ் சிஸ்டம். ஸோ திஸ் கண்டிஷன் வில் கேஸ் மோட்டார் வைண்டிங் ஓவர் ஹீட் ஆகும். அன்பேலன்ஸ் வந்துச்சுன்னா மோட்டார் வைண்டிங் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்டென்சிவ் வைப்ரேஷன் ஏற்படும். ஸோ கேஸ் மோட்டார் இன்சுலேஷன் வைண்டிங் பேரிங் டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் ஓவரால் இமேஜ் ஹவு வி ப்ரிவெண்ட் மோட்டார் ப்ரொடக்ஷன்ஸ். சரி, ஸோ வேறு எல்லாம் என்னென்ன ப்ரொடக்ஷன்ஸ் டிவைசஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ஓவர் கரண்ட் வந்துட்டு டிஃபரன்ஷியல் ரிலே யூஸ் பண்ணி நம்ம அவாய்ட் பண்ணலாம். அண்டர் வோல்டேஜ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரிலே வச்சு மாண்ட் பண்ணலாம். ஸோ க்ரௌண்ட் ஃபால்ட் ரிலேக்கு வந்து டிஃபரன்ஷியல் ரிலே போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன்ஸ், கேஸ் அண்ட் டெம்பரேச்சர் மானிட்டரிங், டிஃப்ரென்ஷியல் அண்ட் கிரவுண்ட் ஃபால்ட் ப்ரொடக்ஷன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேஸ் ஜென்ரேட் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம், இது வந்து டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மரையே வெடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஆபத்தானது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மானிட்டரிங் ரிலே. ஆக்சுவலி உள்ளே இருக்க ஆயில் வந்துட்டு இதை வந்துட்டு மானிட்டர் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதுக்காக இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃபால் கேன் பி டிடெக்டட் ஃப்ரம் தி கிரவுண்டட் நியூட்ரல் ஒயர் அண்ட் திஸ் இஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஹவு தே ஆர் ஒர்க்கிங் அண்ட் தென் ஜென்ரேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ் டிஃப்ரென்ஷியல் அண்ட் ஃபால் கிரவுண்ட் ஃபால் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேஸ் அன்பேலன்ஸ். ஸோ இதில் மேஜராக ரெண்டு விஷயம் தான் நடக்கும். இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து இதை பாதுகாக்கிறோம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தீஸ் ஆர் இமேஜ் ஹவ் இட் இஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அன்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சீக்வன்ஸ் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும், திடீர்னு ஓடிட்டே இருக்கும், நம்ம ஏதாவது ஃபேஸ் மாற்றி கொடுத்துட்டோன்னா கூட ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணும். ஸோ அதுதான் இது காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் சீக்வன்ஸ், தி டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆஃப் நெகட்டிவ் சீக்வன்ஸ் இஸ் ஆப்போசிட் டு தி வாட் அப்டைன் வென் தி பாசிட்டிவ் சீக்வன்ஸ் ஆர் அப்ளைட். நெகட்டிவ் சீக்வன்ஸ் அன்பேலன்ஸ் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு வோல்டேஜ் நெகட்டிவ் வோல்டேஜ் பாசிட்டிவ் ஆர் கரண்ட் நெகட்டிவ் கரண்ட் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே வில் கான்ஸ்டன்ட்லி மெஷர் அண்ட் கம்பேர் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தீஸ். ஸோ கம் டு கன்க்ளூஷன், ரிலே கண்ட்ரோல் அவுட்புட் சர்க்யூட் ஆஃப் மச் ஹையர் பவர், சேஃப்டி இஸ் இன்க்ரீஸ். ப்ரொடக்டிவ் ரிலே ஆர் எசென்டியல் ஃபார் கீப்பிங் ஃபால்ட் இன் தி சிஸ்டம் ஐசோலேட்டட் அண்ட் கீப் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் த பிகினிங் டேமேஜ்ட். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ், நம்ம எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.